புரட்சித் தலைவி ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசிய தமிழ்நாடு பாடநூல் கழகத் தலைவர் திண்டுக்கல் லியோனி மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த பின் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சென்னை மண்டல நிர்வாகி சுரேஷ் செய்தியாளர் சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மக்களால் நான், மக்களுக்காக நான் என்ற கொள்கையோடு வாழ்ந்து மறைந்த மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பேருக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனக் கழகத்தினுடைய தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவேற்காடு மேற்கு பகுதி திமுகவினுடைய பொதுக்கூட்ட மேடையிலே மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தரக்குறைவாகவும் அவதூறாகவும் பேசியிருக்கக்கூடிய செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் என்பதே மிகப்பெரிய உயர்ந்த ஒரு நிறுவனம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை எப்படியெல்லாம் கல்விக்கு அறிவு போதனை செய்யக்கூடிய ஒரு இடத்திலே இருந்து நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்கள் 6 முறை முதலமைச்சராக தமிழகத்தை ஆட்சி செலுத்தியிருக்கிறார்கள். பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுடைய ஏற்றத்திற்காக பல திட்டங்களை வகுத்தவர்கள். அந்த மாதரசியை மிகவும் கொச்சையான வார்த்தைகளிலே பேசி அவமதித்த திண்டுக்கல் லியோனி அவர்களை இந்த மாதிரி அவதூறாக பேசுகின்ற மேடையிலே பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும், கட்டாயமாக நிறுத்தி கொள்ளவில்லை என்றால் அவள் மேலே மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தினுடைய அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் வந்து கலந்து கொண்டு மதிப்புக்குரிய பெருநகர சென்னை காவல்துறை ஆணையர் அவர்களை சந்தித்து நாங்கள் இன்றைக்கு அவரிடத்திலே புகார் மனு கொடுத்திருக்கிறோம். அந்த புகார் மனுவானது இப்பொழுது எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னும் அரை மணி துறையிலே அவரிடத்திலே நேராக சென்று பார்த்து இந்த குறைகளை நேரில் சொல்வதற்காகவும் நாங்கள் நேரம் கேட்டிருக்கிறோம். விடியா திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய எல்லா செயல்பாடுகளுமே குறை கூறும் வகையிலேயே அமைந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறைந்து விட்டார்கள். மறைந்த பெண்மணியை இழிவாக பேசுவதே மிக 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 கடுமையான கண்டனத்துக்குரியது. இவ்வாறாக பேசுகின்ற எவராக இருந்தாலும் திமுகவில் கண்டிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலேயே இன்றைக்கு சென்னை மண்டலத்தினுடைய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள், மாவட்ட மண்டல நிர்வாகிகள் அனைவரும் வருகை தந்து நாங்கள் பெருநகர சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்களிடத்தில் இன்றைக்கு புகார் செய்திருக்கிறோம். இந்த புகார் அடிப்படையிலே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் என்கிறதை ஆணித்தரமாக எடுத்துரைக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நிகழ்வு மூலமாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு இதயம் அம்மா அவர்கள் எப்படியெல்லாம் தமிழகத்திற்கு பல செயல்பாடுகளை செய்திருக்கிறார்கள், பெண்களினுடைய வளர்ச்சிக்காகவும் பெண்களுக்காகவும் எப்படிப்பட்ட திட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள், தொட்டில் பாதுகாப்பு திட்டம் வழங்கியிருக்கிறார்கள், மூவலூர் ராமாமிர்தன் நினைவு நிதியுதவி திட்டத்தை வழங்கியிருக்கக்கூடிய தன்மையை பார்த்திருக்கிறோம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டத்தை பார்த்திருக்கிறோம், அம்மா மக்கள் நலன்களுக்கு அக்கறையாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு அதிகமாக பாடுபட்ட ஒரு தலைவி என்றால் அது இந்திய துணைக்கண்டத்திலேயே அரசியல் வரலாற்றிலேயே பெருமையாக பேசக்கூடிய ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய தலைவி. இந்த தலைவியை எங்களுடைய தலைவியை குறித்து அவதூறாக பேசுவதை கட்டாயமாக திண்டுக்கல் லியோனி மட்டுமல்ல திமுகவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்தி கொள்ளவில்லை என்றால் எங்களுடைய தலைமை மேலும் கட்டளையிடும். அந்த கட்டளைக்கேற்ப நாங்கள் செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக சுட்டிக்கட்டுகிறோம்.